ஜூலை இருபத்தஞ்சு இரண்டாயிரத்தி பதினாறு சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கால் வருது அதில் ஒரு லேடி என்னோடய சர்வன்ட் லேடிக்கு உடம்பு சரியில்லை நல்லா பேசிட்டு தான் இருந்தாங்க ஆனால் டக்குன்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க நீங்கள் வந்து கொஞ்சம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க டாக்டருக்கு ஹாஸ்பிட்டலில் ஒரு முக்கியமான சர்ஜரி இருந்ததுனால ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த லேடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால டாக்டர் அவரோட வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு டூ ஹார்ஸ் அப்புறம் வந்து பார்த்துருக்காரு வந்து பார்த்தா அவர் ரொம்பவும் ஷாக் ஆகியிருக்காரு ஏன்னால் அவங்க உடம்பு சரியில்லைன்னு சொன்ன சர்வன்ட் ரொம்பவும் ஒல்லியாக எலும்புகள்லாம் வெளியில் தெரிகிற அளவுக்கு வீக்காக இருந்திருக்காங்க முகத்துலேயும் உடம்புலேயும் நிறையா காயங்களும் இருந்திருக்கு அதனால் சந்தேகப்பட்ட அந்த டாக்டர் போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க போலீஸும் அந்த இடத்துக்கு வராங்க போலீஸ் செக் பண்ணி பார்க்குறாங்க அவங்க வீட்டில் சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தது தடையும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு மெமரி கார்டும் கிடைக்கிது அதில் போலீஸே கண் கலங்குற அளவுக்கு ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க பார்த்த உடனே எந்த ஒரு கேள்வியும் கேட்காம டாக்டருக்கு கால் பண்ண அந்த லேடியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படி அந்த போலீஸ் அதில் என்ன பார்த்தாங்க அந்த சர்வண்ட் லேடிக்கு என்னாச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மே இரண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கப்பூர் அங்கே நாற்பது வயசான காயத்ரின்றவங்க அவங்க வீட்டுக்கு ஒரு உமன் சர்வன்ட் வேணும் அப்படின்னு ஒரு ஜாப் ஆஃபர் பண்ணுறாங்க அதை மியான்மரில் இருக்கிற பியாங் அப்படின்றவங்க பார்க்குறாங்க அந்த வேலைக்கு அவங்க தரேன்னு சொன்ன சேலரி வழக்கத்தை விட அதிகமாக இருந்ததுனால இது என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு மேலும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க அதில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கிறதையும் பார்க்குறாங்க அது என்னன்னா வெளியே யார்கிட்டேயும் அவங்க பெர்மிஷன் இல்லாமல் பேசக்கூடாது போகக்கூடாது அது மட்டும் இல்லாமல் உங்கக்கிட்ட மொபைல் ஃபோனே இருக்கக்கூடாது அப்படின்னு அதில் இருக்குது பியாங்குக்கு இருபத்தி நாலு வயசு ஆகுது பியாங் கூட பியாங்கோட அம்மாவும் அவங்களுடைய மூணு வயசு குழந்தையும் இருக்காங்க ஹஸ்பண்ட் இறந்து போனதுனால அவங்க ஃபேமிலியை இவங்க தான் சப்போர்ட் பண்ணுன்ற நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க இப்படி கஷ்டப்படுற பியாங்கக்கு தான் இந்த ஆஃபர் லெட்டர் கிடச்சிருக்கு இங்கே இருந்து வேலை இல்லாமல் கஷ்டப்படுறதுக்கு பதிலாக தூரமாக போனாலும் பரவாயில்ல சம்பாதிச்சு நம்ம ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோட இந்த ஜாப் லெட்டரை அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க காயத்ரியோட ஹஸ்பண்ட் போலீஸுன்றதுனால பாஸ்போர்ட் வீசான்னு எதுக்குமே டிலே பண்ணாமல் சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிச்சு அடுத்த மாதமே பியாங் சிங்கப்பூருக்கு வந்து சேர்கிறாங்க காயத்ரியோட வீட்டில் காயத்ரி காயத்ரியோட அம்மா அப்புறம் காயத்ரியோட ரெண்டு சின்ன குழந்தைங்களும் இருக்காங்க காயத்ரி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் பியாங்கும் அவங்க வீட்டில் வேலைக்கு ஜாயின் பண்ணுறாங்க அப்படியே கொஞ்ச நாள் போகுது அதுக்கப்புறம் பியாங்குக்கு ஒரு உண்மை தெரிய வருது அது என்னென்னா இந்த வீட்டில் முன்னாடி வேலை செஞ்ச எல்லாருமே கொஞ்ச நாளில் வேலையை விட்டு போயிட்டதாக சொல்கிறாங்க இதை பற்றி பியாங் காயத்ரிக்கிட்ட கேட்கும்பொழுது அவங்க ரொம்ப நேரம் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்து வீட்டில் போய் கதை பேசுகிறாங்க இங்கே எந்த வேலையுமே ஒழுங்காக செய்ய மாட்டேங்கிறாங்க அதனால நானே அவங்களெல்லாம் வேலையை விட்டு துரத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இனிமேலும் என்னால் வேலையை விட்டு அனுப்ப முடியாது அதனால தான் அவங்க கிட்ட ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது வெளியே போகக்கூடாது பேசக்கூடாதுன்னெலாம் நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சேன் அதுக்கேற்ற மாதிரி சேல்ரியும் அதிகமாக கொடுக்குறேன் அப்படின்னு பியாங் கிட்ட சொல்லியிருக்காங்க இதை கேட்டுட்டு ஓகே நம்ம வேலையை நம்ம ஒழுங்கா செய்வோம் நம்ம சம்பளத்தை நம்ம வாங்கிட்டு போவோம் அப்படின்ற ஒரு கான்பிடென்ட்டோட வேலையை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நாள் நல்லா போகுது ஆனா நாள் ஆக ஆக காயத்ரி ரொம்ப வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க காயத்ரி பியாங்கிட்ட போய் நீ ஒழுங்கா குளிக்க மாட்டேங்கிற கிளீனா இருக்க மாட்டேங்கிற ஓ மேல இருந்து ரொம்ப ஸ்மெல் வருது அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு ரொம்ப ஹாஷா திட்டுறாங்க அது மட்டும் இல்லாம நீ குளிக்கும் பொழுது கதவை திறந்து வச்சுட்டு தான் குளிக்கணும் அப்போதான் நீ ஒழுங்காக குளிக்கிறியான்னு என்னால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பியாங்கு கஷ்டமா இருந்தாலும் அவங்க வீட்டில் அவங்கள நம்பிதான் அவங்க குழந்தையும் அம்மாவும் இருக்காங்கன்றதுனால இது எல்லாம் அவங்க பொறுத்துட்டு போகிறாங்க கிளீனாக இல்லைன்றதுனால பியாங்கை எப்பவும் ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டு தான் வேலை செய்ய சொல்லியிருக்காங்க பியாங்குக்கு சாப்பிட தண்ணியில் ஊற வச்ச ப்ரெட் அப்புறம் இருந்து எடுக்கப்பட்ட கோல்ட் ரைஸ் மட்டும்தான் சாப்பிட தருவாங்களாம் கொஞ்ச நாள் இப்படியே போகுது அதுக்கப்புறம் நீ ரொம்ப மெதுவாக வேலை செய்கிற அதிகமாக சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க சாப்பிட்ற பிரெட் அண்டு ரைஸை கட் பண்ணிவிட்டு அவங்க குழந்தைக்கி ஊட்டி விடுற சாப்பாடை கொடுத்துருக்காங்க அதுவும் அந்த குழந்தை சாப்பிடுட்டு மிச்சம் வச்சதை தான் பியாங் சாப்பிட்ணுமா இப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் அக்டோபர் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் வேர்பலாக பியாங்க அட்டாக் பண்ணிகிட்டு இருந்த காயத்ரி ஃபிசிக்கலாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பியாங்கை தேவையே இல்லாமல் நீ அது செய்ய மாட்டேங்கிற இது செய்ய மாட்டேங்கிற எங்களை மதிக்க மாட்டேங்கிற அப்படின்னு அடித்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்க தூங்குகிற டைமையும் கட் பண்ணி ஃபைவ் ஹார்ஸ் தான் தூங்கணும் அப்படின்னு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க காசு இருக்குன்றதுனால வேலைக்கு வந்த அந்த பொண்ணை ஒரு அடிமை மாதிரி நடத்தி ரொம்பவும் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க இருபத்தி நாலு வயசு ஆகிற பையாங் சரியான சாப்பாடு இல்லாமல் தூக்கம் இல்லாமல் பதினஞ்சு கிலோ வரைக்கும் குறைஞ்சிருக்காங்க இந்த நாலு மாதத்தில் முப்பத்தி எட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் அவங்க பாடி வெயிட் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க சிங்கப்பூரில் சிக்ஸ் மந்த்க்கு ஒன்ஸ் அங்கே வீட்டில் வேலை செய்கிற சர்வெண்ட்கெல்லாம் மெடிக்கல் டெஸ்ட் எடுப்பாங்க அவங்க சேஃபாக தான் இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக காயத்ரி பியாங்க பெரிய கூலிங் கிளாஸ் போட்டு ஃபேஸ் மாஸ்க் அப்புறம் ஹேட்டெல்லாம் போட்டு அவங்க டார்ச்சர் பண்ண காயங்கள் அவங்க ஃபேஸ்ல தெரியாத மாதிரி மறைச்சி கூட்டிட்டு போறாங்க அங்கே டாக்டர் பியாங்கோட ஃபேஸ் மாஸ்கை ரிமூவ் பண்ண சொல்லி கேட்குறாங்க பியாங் ஃபேஸ்ல இருக்கிற காயங்களை பார்த்து என்ன ஆச்சுன்னு கேட்கறாங்க அதுக்கு காயத்ரி பியாங் தெரியாமல் கீழே விழுந்துட்டா ஆன காயங்கள் தான் இது அப்படின்னு டாக்டர் கிட்ட சொல்லியிருக்காங்க பியாங்கும் ஆமா நான் கீழே விழுந்துட்டேன்னு சொன்னதுனால டாக்டரும் இதை நம்பியிருக்காரு தப்பிக்க இருந்த ஒரே வரியையும் பியாங் மிஸ் பண்ணியிருக்காங்க டாக்டரும் அவங்க காயங்களுக்கு டேப்லெட்ஸ் அண்ட் ஆயின்மெண்ட்டை கொடுத்து பியாங்கை காயத்ரி கூட அனுப்பி வச்சிருக்காங்க காயத்ரியோட ஹஸ்பண்ட் பியாங் மேலே நம்பிக்கை இல்லாமல் அவங்கள வாட்ச் பண்ணுறதுக்காக அவங்க வீட்டிலே ஒரு சிசிடிவி கேமராவும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க டெய்லி பல தடவை பியாங்கை அடித்து எட்டி உதச்சி முகத்தில் குத்தி ரொம்பவும் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க கீழே விழுந்த பியாங்கை முடியை பிடிச்சி இழுத்து வயலண்ட்டாக நிறைய முடிய கையாலே பிடுங்கி எடுத்திருக்காங்க இதனால பியாங்குக்கு நிறைய ப்ளீடிங்கும் ஆயிருக்கு ஆனால் எந்த ஒரு டாக்டரையும் கன்சல்ட் பண்ணாமல் ப்ளீடிங் ஆகுறதை அப்படியே விட்டுருக்காங்க ஒரு நாள் பியாங் ட்ரெஸ் அயன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த அயன் பாக்ஸை பியாங்கோட நெத்திலே வச்சு சுற்றிருக்காங்க இது எதுவுமே காயத்ரியோட ஹஸ்பண்டோ இல்லை அம்மாவோ கேட்கவே இல்லை ஏன்னா அவங்களும் இவங்க பண்ணுறது எல்லாத்துக்குமே உடந்தையாக இருந்திருக்காங்க பியோங் வெளியில் இதை பற்றி சொல்லக்கூடாதுன்றதுக்காக அவங்கள டெய்லி க்ரில் விண்டோவில் கட்டி போடவும் செஞ்சுருக்காங்க இப்படி தான் ஜூன் டுவெண்ட்டி ஃபைவ் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அன்னைக்கு நைட்டு டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு பியோங் ட்ரெஸ் வாஷ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அப்போது அவங்க ஸ்லோவாக வேலை செய்கிறாங்கன்னு காயத்ரி அவங்க முகத்துலேயே ரொம்பவும் ஃபோர்ஸாக அடிச்சிருக்காங்க காயத்ரியும் காயத்ரியோட அம்மாவும் சேர்ந்து பியாங் மேல ஒரு பக்கெட் தண்ணியும் ஊற்றிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க முடிய பிடிச்சு இழுத்து லிவ்விங் ரூம் வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் எப்பவுமே கட்டி போடுற மாதிரி அந்த கிரில் கேட்டில் கட்டி போட்டு வச்சிருக்காங்க பியாங்குக்கு சாப்பிடவும் எதுவும் கொடுக்காம அந்த ஈரமான ட்ரெஸ்ஸோடையே நைட்டு ஃபுல்லாக அங்க கட்டி போட்டு வச்சுருந்துருக்காங்க அடுத்த நாள் மார்னிங் அஞ்சு மணிக்கு பியாங்க பார்க்க காயத்ரி வராங்க ஆனா பியாங் எந்த ஒரு அசைவும் இல்லாததுனால கோபமான காயத்ரி அவங்க வயிற்றுலேயே குத்துறாங்க அவங்க தலையையும் அந்த கிரில் விண்டோல வச்சு இடிக்கிறாங்க ஆனா பியாங் எழுந்திருக்கவே இல்ல அப்போதான் நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி டாக்டருக்கு கால் பண்றாங்க போலீஸ் வராங்க அவங்களுக்கு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜும் கிடைச்சிருக்கு நான் இது வரைக்கும் சொன்ன எல்லாத்தையுமே போலீஸ் அங்கே கண்ணால் பார்க்குறாங்க எந்தவித கேள்வியும் கேட்காம காயத்ரியும் காயத்ரியோடைய அம்மாவையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க பியாங்கோட அட்டாப்சி ரிப்போர்ட்டில் அவங்க மேலே முப்பத்தி ஒரு தழும்புகளும் நாற்பத்தி ஏழு காயங்களும் இருந்திருக்குன்னு வருது அது மட்டும் இல்லாமல் பிரெயின் டேமேஜ் ஆயிருக்கு பசியினாலையும் போதுமான அளவு நியூட்ரிஷன் இல்லாததுனாலையும் கழுத்தில் அதிகமான ஃப்ராக்சர் ஏற்பட்டதுனால அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்னு ரிசல்ட் வருது காயத்ரியோட பக்கத்து வீட்டில் கிட்டலாம் இதை பற்றி போதும் சொல்லும்போதும் காயத்ரியாக இப்படி பண்ணாங்க அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு ரொம்பவும் ஷாக் ஆகி கேட்டிருக்காங்க எங்களால் இதை நம்பவே முடியலை அப்படின்னு போலீஸ் கிட்டே சொல்லியிருக்காங்க காயத்ரிக்கு டெத் சென்டென்ஸ் கொடுக்கல ஏன்னா அவங்களோட லாயர் காயத்ரிக்கு மென்டல் அவர் மீனா இல்லா அவங்களுக்கு அலர்ஜி அதனால தான் இப்படியெல்லாம் இப்படி காயத்ரி சுய காயத்ரிவோட எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம காயத்ரியோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அந்த புட்டேஜ்ல வியர்டா இருக்கிறதுனால அவங்களுக்கு மென்டல் டிசார்டர் தான் இருக்கும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு டெத் சென்டென்ஸ் கொடுக்காம ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க ஒரு மனித உயிருக்கும் உடம்புக்கும் கொடுக்க வேண்டிய எந்த ஒரு ரெஸ்பெக்ட்டும் எந்த ஒரு டிக்னிட்டியும் கொடுக்கலை நம்மக்கிட்ட பணம் இருக்குது அவங்கக்கிட்ட பணம் இல்லை பணத்துக்காக நம்ம என்ன பண்ணாலும் அவங்க பொறுத்துப்பாங்கன்ற ஒரே எண்ணத்தோடு தான் இது எல்லாத்தையுமே அவங்க செஞ்சுருக்காங்க சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய காயத்ரியோட ஹஸ்பண்டும் காயத்ரியை தடுக்கல இன்றைக்கு நல்லது சொல்லி வளர்க்க வேண்டிய காயத்ரியோடைய அம்மாவும் அவங்க பண்ணுற தவறுக்கெல்லாம் துணை போயிருக்காங்க எந்த தப்புமே பண்ணாத பியோங் இவ்வளோ தூரம் வந்து காயத்ரிக்காக வேலை செஞ்சதுக்கு அவரோட குழந்தைக்கும் அம்மாக்கும் காயத்ரி கொடுத்த பரிசு பியாங்கோட சடலை மட்டுந்தான் ஓகே காய்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அண்டில் தென் பை பை ஃப்ரம் விவிதா